हलो व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल इनके टिफन सांबार एप्डी सेयरदन पाकलाम वांग इदु इदुक्कु तेवयान पोरुल ओरु कप तोवरम पोरप एडुत्तना ओरु कप पूसनिका एडुक्कणुंग रेंडियुम नम्म वंदु कुक्करल मूणु विसिल विट्टु वेग वच्चु एडुत्तुक्कलांग कोंजम मंजत्तूल सेर्त्तु वेग वच्चुक्कलांग इदुक्कु सांबार तूल नम्मले दान अरिक्क पोरोम अदुक्कु ओरु कडायिल एण्णेय विट्टु கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா ஜீரகம் மிளகு இது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணுங்க நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவும் எடுத்துக்கோங்க நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கணுங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க இப்போ வேக வச்ச பூசணிக்காய் பருப்பு பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்திருக்கு இத அப்படியே ஒரு கடை கடஞ்சிக்கலாங்க நல்லா மசிச்சு விட்டு கடஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா கடஞ்சிட்டேன் எப்படி இருக்குன்னு வறுத்து வச்சோம் இல்லீங்களா அது ஆறிருச்சு அது அரைச்சுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை தக்காளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்துக்கங்க அத தண்ணியில கரைச்சுக்கலாங்க ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு வெடிச்சோன்னு நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லீங்களா அதையும் உள்ள போட்டுறலாங்க இப்போ இது நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க நம்ம அரைச்சோம் இல்லீங்களா சாம்பார் தூள் அதையும் சேர்த்து இதல போட்டுக்கலாங்க ஆல்ரெடி சாம்பார் தூளை எண்ணெயில வணக்கனனால இது பெருசா வணக்கணும்னு இல்லங்க நல்லா வணங்கனாவே போடுங்க கொஞ்சம் இப்போ வணக்கியாச்சுங்க இப்போ நம்ம கடஞ்சி வெச்சோம் இல்லீங்களா பருப்பு பூசணிக்கா போட்டு அதையும் இதல ஊத்திரலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இப்போ கரைச்சு வெச்ச புளி தண்ணியும் இதல ஊத்திரலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தா போடுங்க இப்போ ஒரு கொதி வந்தாச்சு ரெடி ஆயிருச்சுங்க இட்லி தோசை வெண்பொங்கல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வாங்க சாப்பிடலாம்